வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரமேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க பாதுகாப்பு சிறப்பு பிரதிநிதி இலங்கைக்கு விஜயம். கோட்டாவின் இல்லத்திற்கான பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சி. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்த கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் உள்ளிட்ட இருவர் கைது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று ஆரம்பம். வெளிநாட்டு பயணிகளுக்கான தனிமைப்படுத்தல் கட்டுப்பாடுகளை இன்று முதல் நீக்கியது சீனா. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தின் சிறப்பு பிரதிநிதி ஒருவர் எதிர்வரும் 10ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். ஜோ பைடனின் நிர்வாகத்தினால் தெற்காசிய பிராந்தியத்திற்கான அமெரிக்காவின் பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்ட சுமேனா குகா என்ற அதிகாரியே இலங்கைக்கு செல்லவுள்ளார். பாதுகாப்புத்துறை தொடர்பான நிபுணராக இந்திய வம்சாவளியான இந்த பெண் அதிகாரி இலங்கைக்கான விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். எனினும் இலங்கைக்கான பயணத்தை தொடர்ந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கும் அவர் விஜயம் செய்யவுள்ளார். இதன்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் காணப்படும் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பில் அவர் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்த பின்னணியில் ஜோ பைடனின் உயர்மட்ட பாதுகாப்பு பிரதிநிதி இலங்கைக்கு விஜயம் செய்வது முக்கியத்துவம் மிக்கதாக மாறியுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மெரிகான பகுதியில் உள்ள இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டின் பேரில் காவல்துறை உத்தியோகத்தருடன் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்கான தலைமை காவல்துறையினர் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றதாக சந்தேகத்திற்குரிய காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவருக்கு கடமைக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியும் காவல்துறையினரின் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கியுடன் சந்தேகத்திற்குரிய காவல்துறை அதிகாரிக்கு 30 தோட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் அதில் ஒன்றை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த தோட்டாவுக்கு என்ன ஆனது என்பது குறித்து மெரிகான காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பாக போலியான உத்தரவாதங்களை வழங்கி பலரிடம் பணம் பெற்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையினர் காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 மற்றும் 41 வயதுடைய இருவர் நீர்கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலாபம் மற்றும் கிளிநொச்சியை வசிப்பிடமாக கொண்ட இருவரை கைது செய்யப்பட்டுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் 20 பேரிடமிருந்து சுமார் 5 மில்லியன் ரூபாய்களை பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் சட்ட விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் கடற்படையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் சுரக்ஸ்கா இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த இலங்கையைச் சேர்ந்த 7 பெண்கள் இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தில் இன்று அதிகாலை இந்த பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். ஓமானில் பணிப்பெண்களாக சென்றிருந்த நிலையில் நிற்கதிக்குள்ளாகியிருந்த திருகோணமலை, கிண்ணியா, மட்டக்களப்பு, சிலாபம் மற்றும் வெண்ணப்புவ பிரதேசங்களைச் சேர்ந்த பெண்கள் இலங்கை திரும்பியுள்ளனர். ஓமானில் சுரக்ஸா இல்லத்தில் 118 இலங்கை பெண்கள் தங்க வைக்கப்பட்டிருந்ததுடன் அவர்களில் 11 பேரை இலங்கைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எனினும் ஆவணங்களில் உள்ள சிக்கல்கள் காரணமாக இவர்களில் 4 பேருக்கு நாடு திரும்ப முடியாமல் போயுள்ளது. இதனையடுத்து ஏனைய 7 பேரும் நாடு திரும்பியுள்ளனர். ஒமானில் வீட்டு பணிப்பெண் வேலைக்காக அனுப்பி வைக்கப்படும் இலங்கை பெண்கள் பாலியல் தொழிலுக்காக விற்பனை செய்யப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதில் சிக்கிய பெண்கள் தாம் இருந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்று ஒமானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர்.
ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் புதன்கிழமை தேர்தல் கண்காணிப்பாளர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தவுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் கண்காணிப்பாளர்களுக்கும் இடையில் நடைபெறும் முதலாவது சுற்று கலந்துரையாடலாக இது அமையவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நேற்று மாலை வரையில் 20 குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சவன் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா போதின பெருமுன 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. கண்டியில் 2 சுயேட்சை குழுக்களும் பண்டாரவளை மாநகர சபைக்காக 1 சுயேட்சை குழுவும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன. சுயேட்சை குழுக்காக ஒரு வேட்பாளருக்காக கட்டுப்பணமாக 5,000 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதுடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர் ஒருவருக்காக 1,500 ரூபாய் வைப்பீடு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இடை நிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுவில் இடை மனுதாரராக செயற்பட தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தீர்மானித்துள்ளனர். இலங்கை மற்றும் தாய்லாந்திற்கு இடையிலான உத்தேச சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தாய்லாந்தின் அதிகாரிகள் குழு ஒன்று இன்று இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளது. இலங்கை மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலான உத்தேச சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பான 3வது சுற்று கலந்துரையாடல் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் அதிகாரி ஒருவர் தகவல் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 9ஆம் மற்றும் 10ஆம் தேதிகளில் இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் இதையடுத்து உத்தேச சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை விரைவில் இறுதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பேச்சு கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் உடன்படிக்கை திட்டமிட்டபடி செயல்முறைப்படுத்தப்படாததால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியா மற்றும் சீனாவுடனான உத்தேச சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை இந்த வருட இறுதி அல்லது அடுத்த வருட ஆரம்பத்திற்கு முன்னர் இறுதி செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 14வது நினைவு தினம் மட்டக்களப்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அவரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்ட போதிலும் இதுவரை இந்த கொலை குற்றத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரம் மிக்க பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய காலப்பகுதியான 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி தலைநகர் கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் வசந்த விக்ரமதுங்கவின் 14வது நினைவு தினம் மட்டக்களப்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடகமயம் ஆகியவற்றின் தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக அமைந்துள்ள மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. உயிரிழந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள், பல் சமய ஒன்றிய பிரதிநிதிகள், மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடகமய உறுப்பினர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி லசந்த விக்ரமதுங்க அவரது வீட்டிலிருந்து அலுவலகம் நோக்கி செல்லும் போது அடையாளம் தெரியாதோரால் வழிமறிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதற்கமைய லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 14 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அவரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்ட போதிலும் இன்னும் இந்த கொலை குற்றத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நுரச்சோலை அனல் மின் நிலையத்தில் செயலிழக்க செய்யப்பட்ட மின் பிறப்பாக்கி இன்று முதல் மீண்டும் இயங்க செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் சூரிய சக்தியின் ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக செயலிழக்க செய்யப்பட்ட நுரச்சோலை அனல் மின் நிலையத்தின் முதலாவது மின் பிறப்பாக்கி தற்போது மீண்டும் இயக்கப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் தம்மிக்க நவரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 நாட்களுக்குள் குறித்த மின் பிறப்பாக்கி தேசிய அமைப்புடன் இணைத்துக் கொள்ளப்படும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரச்சோலை அனல் மின் நிலையத்தின் மின் பிறப்பாக்கியொன்று பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த 22ஆம் தேதி நள்ளிரவு செயலிழக்க செய்யப்பட்டது. இதன் காரணமாக தேசிய கட்டமைப்பில் 300 மெகாவாட் மின்சாரம் இழக்கப்பட்டது. இதேவேளை மின்சார விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் ஒரு கட்டமாக சூரிய சக்தியின் ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சூரிய சக்தியின் ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தேவையான உபகரணங்களை இறக்குமதி செய்யும் இறக்குமதியாளர்களுக்கு சலுகை அடிப்படையில் உதவ தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கேற்ற வகையில் துறைமுக மேம்பாட்டு சபையில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண தொகுதிக்கான பிரதான அலுவலகம் இன்றைய தினம் நல்லூரில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன் கலந்து கொண்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியின் செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் நோக்கிலும் உள்ளூராட்சி தேர்தல் யுக்திகளை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலும் யாழ்ப்பாண தொகுதிக்கான பிரதான அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாணம் நல்லூர் செட்டித்தெரு பகுதியில் குறித்த அலுவலகம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரவால் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவரின் ஒருங்கிணைப்பு செயலாளரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளருமான உமாச்சந்திர பிரகாஷ், யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்ட அமைப்பாளர் விஜயகாந்த், யாழ் மாவட்ட அமைப்பாளர் கு மதன்ராஜ், கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் உமாச்சந்திர பிரகாஷ், வடமாகாணத்தில் உள்ளூராட்சி தேர்தல் மட்டுமன்றி அனைத்து தேர்தலிலும் வெற்றிகளை பெற்றுக் கொள்வதற்கு அனைவரது ஒத்துழைப்பையும் கோரியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபராக மஞ்சுள செனரத் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரதி காவல்துறை மா அதிபர் காரியாலயத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்தில் கடமையாற்றிய விஜித குணரத் ஓய்வு பெற்றதை அடுத்து நாடாளுமன்ற பிரிவுகளுக்கு பொறுப்பதிகாரியாக இருந்த மஞ்சுள செனரத் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கையின் குருநாகல் பொத்துகிரவில் நிர்மாணிக்கப்பட்ட போலி தலதா மாளிகையின் எண்கோண மண்டபம் இடித்தளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த தலதா மாளிகை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலி தலதா மாளிகை கட்டப்பட்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அண்மையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. பௌத்த உயர்பீடம் மற்றும் தலதா மாளிகையின் தேவதன நிலைமை ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர். உலகளாவிய பௌத்தர்களை ஏமாற்றி பெருமதியான பொருட்களையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு ஜனக சேனாதிபதி என்ற ஒருவரால் போலியான தலதா மாளிகை கட்டப்பட்டு வருவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்துடன் தலதா மாளிகை தொடர்பில் சமூக ஊடகங்களில் சேப்பால் அமரசிங்க என்ற மற்றொருவரால் வெளியிடப்பட்ட கருத்து பௌத்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விடயம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்திருந்தார். இதனையடுத்து ஜனக சேனாதிபதி மற்றும் சேப்பால அமரசிங்கவுக்கு எதிராக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு காவல்துறை மா அதிபர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுத்தார். அதன்படி விசாரணைகளை முன்னெடுத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் சேப்பால் அமரசிங்கவை கைது செய்து நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் அவர் வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா நேற்று குறித்த பகுதிக்கு சென்றிருந்தார். அதன்போது மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் சம்பந்தப்பட்ட கட்டடத்தின் வடிவத்தை மாற்றியமைக்க அதன் ஸ்தாபகரான ஜனக சேனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் போலி தலதா மாளிகையின் எண்கோண மண்டபம் பகுதியை அகற்றும் நடவடிக்கை இன்று காலை இடம்பெற்றிருந்தது. இலங்கையின் தாமரை கோபுரம் பொதுமக்களின் பாவனைக்காக திறக்கப்பட்டதில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் 5 லட்சம் பார்வையாளர்கள் பார்வையிடுவதற்கு வருகை தந்துள்ளதாக தாமரை கோபுர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு தாமரை கோபுரத்தை பார்வையிட்ட 5 லட்சமாவது பார்வையாளருக்கு நினைவு சின்னம் மற்றும் பணப்பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் முகாமைத்துவ தலைவர் பிரசாத் சமரசிங்க தெரிவித்துள்ளார். தாமரை கோபுரம் பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டதில் இருந்து 268 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெற்கு ஆசியாவில் மிக உயரமான இந்த தொலைத்தொடர்பு கோபுரத்தை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கையும் சீனாவும் கடந்த 2012ஆம் ஆண்டு கைச்சாத்திட்டிருந்ததுடன் சீன நிறுவனம் ஒன்று பொது ஒப்பந்ததாரராக உள்ளது. இந்த கோபுரம் கடந்த 2022 செப்டம்பரில் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டிருந்தது. அத்துடன் வார நாட்களில் அனுமதி சீட்டுகள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பொற்பதி வீதியில் தனியார் காணியொன்றில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட இடத்தில் நாளை அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது.
காவல்துறை விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டு இந்த பகுதியில் தோண்டும் பணி நாளை காலை முன்னெடுக்கப்பட உள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.